முன்னே வந்தாலோ இயேசுவும் தன் முன்னே செல்கிறார் எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் தன் முன்னே செல்கிற கலங்கிட பீகை தேடாதே புதியன கலங்கிடாதே பீகை தேடாதே புதியனால் இடிந்து விழோ. பரிசுத்த பிதாவே நன்றியோட துதிக்கிறையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவர் துதிச்சு பாடி ஆராதிச்சு அப்படியாக நாங்க ஜெபிப்பதற்கு பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதுவரைக்கும் நீங்க செய்த எல்லா நன்மைகளை நாங்க நினைக்கிறோம், நன்றியோட கூட துதிக்கிறையா. உடைய இரக்கத்தும் கிருபைக்கும் தயவுக்கும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்க வாழ்நாட்கள்ல எதற்காக ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அறியாம இருக்கிறோம். அந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீர் அறிந்திருக்கிற அந்த நோக்கத்தை நாங்களும் அறிந்து கொள்வதற்காக உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்துல ஆண்டவன் ஆசோதிக்கப்பட என்ன வழிமுறை வைத்திருக்கிறீரோ அதை பெற்றுக்கொள்ள, அதை கற்றுக்கொள்ள, அதை கை கொள்ள, அதனால வரக்கூடிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஐயா. இடைப்படுங்க, எங்களை மறைச்சு நீங்க பேசுங்க, உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த காலை நேரத்துல எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே எங்களை ஆஸ்வதித்து, எங்களை உயர்த்தி, எங்களை மேன்மைப்படுத்தி, எங்களை காப்பாத்தி, எங்களை கனப்படுத்தி, எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்தா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்க கூட இருக்கட்டும். ஆளுக செஞ்சு காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு ஏதாகிலும் தெரியும் என்ற வரல சாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையையும் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படுங்க. பிரயோஜனமானது ஒன்றையும் மறைக்காமல், மழுப்பாமல், மறுக்காமல் எங்க மத்தியில பேசி உங்க நாமத்தை நீங்க மையப்படுத்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், இறக்கம் உண்டாகட்டும். எம்முடைய சீஷர்களுக்கு அப்பத்தை பெற்று கண்களை திறந்தவர் எங்கள் காலை நேரத்தில் வசனமைக்கு அப்பத்தை பெற்று எங்கள் கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றி நாமத்தை வைத்து காத்துக்கோங்க. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நாம் நிற்பது தேவனுடைய கிருபை. ஆமே. நாம நிர்மூலமாகாத இருக்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா நம்ம ஜீவனோடு இருக்கவே முடியாது. ஆமே, ஆமே. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா இன்றைக்கு மனம் இருக்க முடியாது, நம்ம ஜீவனோடு நம்ம இருக்க முடியாது. ஆமே. அப்ப இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறது நம்ம திறமை அல்ல, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அல்ல, நம்ம எடுத்த முயற்சி அல்ல, தேவனுடைய கிருபை தான். ஆமே. அப்ப தேவ கிருபை தான் நம்மளை இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கு, சுகமா தேவன் நம்மளை வாழ வைத்திருக்கு. இன்னையோடு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா அது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. அப்ப தேவனுடைய வாழ்க்கை நாட்கள்ல ஒரு நாளைக்கத்த கூட்டி தந்திருக்கிறார். ஆமே, ஆமே. நேத்தோட ஆயுசு என்ன செய்யல, நேத்தோட முடியல. இன்னைக்கு காலையிலோட கூட என்ன செய்யணும், ஆயுசு காலம் முடியல. அப்ப நேத்தோட ஆயுசு காலம் முடியாம இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளை தேவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். நமக்கு முடிப்போ எவ்வளவு நல்லா இருந்தவங்க திடீர்னு என்ன செஞ்சிடறாங்க, மறிச்சு போயிடறாங்க, திடீர்னு மறிச்சு போயிடறாங்க. எல்லாம் சொல்றாங்க நல்லா இருந்தாங்கப்பா, நல்லா பேசி போனார், நேத்துதான் நல்லா பேசி போனார், நைட் நல்லா சாப்பிட்டாரு, ஆனா காலைல பார்த்த ஆளு இல்லாம போயிருக்கிறாங்க. அப்படிலாம் எத்தனையோ ஜனங்களுக்கு எவ்வளவு விதம் பாதிப்பு என்ன செய்யுது நடந்துகிட்டே இருக்குது. ஆனா உங்களை என்னை கத்த நேசிக்கிறதுனால, கத்த நமக்கு இரக்கம் பாராட்டினதுனால நமக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ நெருக்கடி வந்துச்சு, எத்தனையோ கஷ்டங்கள் வந்துச்சு, எத்தனையோ பாடுகள் வந்துச்சு, எத்தனையோ உபத்திரம் வந்துச்சு. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில நம்ம மறிச்சு போகாம இது வரைக்கும் ஆண்டவனை காத்திருக்கிறன்னா அது மகா பெரிய கிருபை. ஆமே. காப்பாத்தினா தேவன் ஏதோ உயிர் படைச்ச மட்டும் போதும்னு கத்தர் விரும்புறது இல்லை. நம்ம ஆண்டவர் தேவனை காப்பாத்திட்டார். ஆமே. எத்தனையோ பாடு சம்பந்தம் காப்பாத்திட்டார். அப்படி காப்பாத்தின தேவன் ஏதோ நீ உயிர் பழந்துட்டா போதும், உயிர் பழைச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்றது கத்தருடைய விருப்பம் அல்ல.
மாறாக உயிர் பெற்ற நம்ம ஒவ்வொரு நாளும் உயர்ந்துகிட்டே இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம். உயிர் பிழைத்த நாம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்துகிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், பின்னாடி புரியுதா நான் சொல்றது, கேட்கறது புரியுதா? இந்த பேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருக்கீங்களா? இந்த பேனை கொஞ்சம் சவுண்டும் எல்லா எல்லா பேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, எல்லா எல்லா பேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அப்ப ஒண்ணு நமக்கு என்ன புரியுதுன்னா, கத்த உயிர் பிழைக்க வச்சிருக்கிற, ஆமே ஆமே, உயிர் பிழைக்க வச்ச ஆண்டவ ஏதோ நீ உயிர் பிழைச்சிட மட்டும் போதாது அப்படின்னு விடல, அடுத்த படிக்கு நீ உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கத்தோடைய விருப்பம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, காப்பாற்றி விடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ வளரணும்னும் நீ விரும்பணும் நீ உயரணும்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப அன்னைக்கு அவங்க அவங்க இதுல சுகமாயிட்டா போதும், ரைட்டு கிளம்பப்பா, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனாலே நீ டிச்சார்ஜ் என்ன செஞ்சிருங்க, வீட்டுக்கு போயிடுங்கன்னு அனுப்பிடுறாங்க. முழுசு சுகமாவதுல மீது என்ன செய்யுங்க, வீட்டு போய் நீங்க சுகமாக்கிக்கோங்க, நீ வீட்டு போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு மாத்திரை எடுத்து கையில கொடுத்து என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ பூரணமா சுகமடைவது மட்டும் இல்ல, நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா உயர்ந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். என்ன ஆயிட்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும், நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை, மிகப்பெரிய ஒரு எண்ணம். எத்தனை பேர் இந்த கொரோனா வியாதியில செத்து போனாங்க, நம்மளை கத்திர நேசம் நமக்கு வராதெல்லாம் இல்லை, நமக்கு அந்த வந்துச்சு, ஆனாலும் கத்தருடைய கிருபை நம்மளை அழியாம கத்த காப்பாற்றி வச்சிருக்கிறேன். அதை விட எத்தனையோ கொடிதான 14 வந்துச்சு, பிரச்சனைலாம் வந்துச்சு, விபத்தெல்லாம் நடந்துச்சு, ஆனாலும் அவைகளை ஒன்றிலும் நம்ம சேதமா போகாம இதுவரைக்கும் காப்பாற்றினது ஏதோ பிழைச்சிட்டு போ என்பதற்காக அல்ல, நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா வளரணும், ஒவ்வொரு நாளும் நீ உயரணும், ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் முன்னேறி போயிட்டே இருக்கு. இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் தேவன் என்ன செய்யறாருன்னா, கத்தவளை காப்பாத்துனதே நம்மளை முன்னேற்றுவதற்காக தான். ஆமே, நம்மளை ஆண்டவன் அந்த பூமியில காப்பாத்துனது எதுக்கு, நம்ம முன்னேறணும், நம்ம தொடர்ந்துட்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வளர்ந்தே இருக்கணும், நம்ம பெருகிட்டே இருக்கணும், நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டே இருக்கணும், நம்ம ஆஸ்வாதமா இருக்கணும், நம்ம முன்னேறி போகணும். அது அந்த நோக்கத்துக்காக தான் கத்தர் அவளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். ஆமே ஆமே. அப்படி காப்பாற்றப்பட்ட நம்ம எத்தனை காரியத்துல முன்னேறி இருக்கிறோம், சில மாதங்களை நம்ம கடந்து வந்துட்டோம் இல்லையா, இந்த வருஷத்துல சில மாதங்களை நம்ம கடந்து வந்துட்டோம்னா, இந்த சில மாதங்கள்ல நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன், எந்த காரியத்திலாம் நான் முன்னேறி இருக்கிறேன், அப்ப ஏன் அந்த முன்னேற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்ல என்பதை அந்த காலை நேரத்துல சற்று கவனிக்க நாம் விரும்புகிறோம். ஆமே, ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும், வளரணுமா வளரணுமா? 3 மாசத்துக்கு மாதிரி குழந்தை பிறந்தது, பிறந்த உடனே அந்த குழந்தை எப்படி இருக்கு, அப்படியே போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அதே குழந்தை ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு 20 நாள் கழிச்சு அது என்ன ஆயிக்குது, கைகளை அசைக்க ஆரம்பிக்குது. 3 மாசம் ஆச்சுன்னா அந்த குழந்தை தானே கவர ஆரம்பிக்குது. 8 மாசம் ஆச்சுன்னா அது என்ன செய்யுது, 8 அடியடு எடுத்து வைக்க முன்னேறி போகுது. அந்த பிள்ளை நாளுக்கு வளருதா, பிறந்த ஒரு குழந்தை நாளுக்கு வளருதா, வளருது. அப்படி அந்த குழந்தை வளர்றதை போல நம்மளும் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்கணும். இதுக்காக தான் ஆண்டவன் நம்மளை காப்பாத்தினது. ஆமே, இல்ல ஏதோ நீ படிச்சுட்டு போனாக்க உன அன்னைக்கு காலி பண்ணிட்டு பா, நீ வளராத ஆளுன்னா உன நீ வளரக்கூடாதுன்னு கத்த நினைச்சிருப்பார்னா, நீ முன்னேற கூடாது அப்படின்னு கத்த நினைச்சிருப்பார்னா உன அன்னைக்கே காலி பண்ணிட்டு பா. ஆனா நீ என்ன செய்யணும், இந்த பூமியில முன்னேறணும், நீ நல்லா வாழணும், நீ நல்லா வளரணும், நீ சிறப்பா இருக்கணும் என்பதற்காக தான் அத்தனை பிரச்சனைக்கு மத்தியில நம்மளை காப்பாத்தி உயிரோடு கூட வச்சது எதுக்குன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நாள் என்ன செய்யணும், வளரணும் என்பதற்காக தான். அப்படி வளரணும்னு கர்த்தர் விரும்புறார், கொடுக்கிறவரு வளரணும் விரும்புறார், வாங்கணும்னு நினைக்கிற நம்ம எத்தனை பேர் நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க, நான் இப்ப இருக்கிறது எனக்கு போதாது, இதை விட என்ன செய்யணும், நான் அதிகமா வளரணும், நான் அதிகமா பெருகணும், நல்ல நான் உயரணும், இன்னும் நான் முன்னேறி போகணும், என் வாழ்க்கையில முன்னேற்றம் தேவை அப்படின்னு எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க. நீங்க முன்னேறணும்னு அவர் விரும்புறார், நீங்க முன்னேறணும்னு எவ்வளவு பேர் நீங்க விரும்புறீங்க? நீங்க விரும்பாத ஒண்ண
கர்த்தர் உங்க வாழ்க்கையை திணிக்க மாட்டார். ஆமென். நீங்க விரும்பாத ஒண்ணை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, திணிக்க மாட்டார். இந்த பிள்ளைங்க சாப்பிடலாம் கேக்கு, அங்க பாரு நிலாவ பாரு, பாட்டிய பாரு, ஏனைய பாரு, போனைய பாருன்னு சோறு ஊட்டமல்ல, அப்படின்னு ஆண்டவர் ஊட்ட மாட்டார். நம்ம வேணாம பிள்ளைக்கு ஊட்டலாம், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நீ விரும்பாத ஒண்ணை உனக்கு தேவன் தரமாட்டார். முதல்ல நீ முன்னேறணும்ன்ற விருப்பம் யாருக்கு இருக்கணும், முதல்ல உனக்கு இருக்கணும். நீ எதில் முன்னேறணும்னு விரும்புறையோ அந்த விருப்பம் உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா உன் விருப்பத்தின் அடிப்படையில் கர்த்தர் செயல்படுத்துவார். ஆமென். உனக்கே விருப்பம் இல்லாத ஒண்ணை அவர் என்ன செய்ய மாட்டான்னா திணிக்க மாட்டான். பைபிள் நமக்கு சொல்லுது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருத்த 38 வருஷமா வேகப்படுத்து கிடக்கிறான். அவன் போய் பார்த்த உடனே ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறார். நீ சுகமடைய விரும்புறியா? அப்படின்னா நீங்க சுகமடைய விரும்புறீங்களா? நீங்க சுகமாக விரும்புறீங்களா? நீனா கட்ட சுகத்தை கொடுக்க மாட்டா. நீங்க நல்லா இருக்க விரும்புறீங்களா? நீங்க விரும்பலனா கத்த கொடுக்க மாட்டா. உங்களுக்கு நல்ல வேலை பண்ணு விரும்புறீங்களா? நல்ல வருமானம் பண்ண விரும்புறீங்களா? உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு விரும்புறீங்களா? உங்க குடும்பம் சமாதானமா இருக்குன்னு விரும்புறீங்களா? உங்க பிள்ளைங்களை ஆசுவாதமா இருக்குன்னு விரும்புறீங்களா? நீங்க விரும்பாத ஒண்ண கத்த தர மாட்டா. ஆமே. இப்ப அந்த கால நேரத்துல நீங்க இருதயத்துல பதிக்க வேண்டிய ஒண்ணு, நீங்க விரும்பாத ஒண்ண உங்களுக்கு ஆண்டவர் தர மாட்டா. ஆமே. அப்ப முதல்ல நம்மளை குறித்து நமக்கு என்ன இருக்கணும், நம்மளை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். நான் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க, உங்க தொழில் எப்படி இருக்கணும் விரும்புறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கு தானே, விருப்பம் இருக்கணுமா? நீங்க சாதாரண வீடு கட்டுறீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, நம்ம வீடு எப்படி இருக்கணும், நம்ம வீடு முன்னாடி எப்படி இருக்கணும், எந்த இடத்துல படி இருக்கணும், எந்த இடத்துல ஹால் இருக்கணும், எந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும், எந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? அப்படி இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு வாய தரங்க. உங்களை குறித்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்படின்னா நீங்க உங்க நீங்க எப்படி விரும்புறீங்க, இப்போ உங்க குடும்பம் எப்படி இருக்கு நீங்க விரும்புறீங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கு நீங்க விரும்புறீங்க, அப்படின்னு விருப்பம் இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் சொல்ற பதில் என்ன தெரியுமா, நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா படிக்கணுமா, நல்ல வேலைக்கு போகணுமா, கை நிறைய சம்பாதிக்கணுமா, அப்புறம் கை நிறைய செலவு பண்ணணும். உன் பிள்ளையை குறித்து என்ன நோக்கம் உனக்கு, உன்னை குறித்து உனக்கு என்ன நோக்கம், உன் குடும்பத்தை குறித்து என்ன நோக்கம், உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? நான் நேற்று இப்படி இருந்தேன், அதை விட நான் இன்னும் முன்னேறணும், நான் இன்னும் முன்னேறணும், எங்க வாழ்க்கையில அடுத்த படிக்க என்ன செய்யணும், நான் முன்னேறி போகணும், நான் முன்னேறி போகணும், நான் இன்னும் முன்னேறணும் அப்படின்ற விருப்பம் உங்களுக்கு இல்லைன்னா நிச்சயமா கத்த உங்க வாழ்க்கையை தேவன் முன்னேற்ற மாட்டார். என்ன நீங்க விரும்பாத ஒண்ண கத்த செய்ய மாட்டார். 38 வருஷம் படுத்து கிடக்கிறான் குழந்தைகிட்ட, அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, நீ சுகமாக விரும்புறியா, நீ சுகமாக விரும்புறியா? ஆமானவன் சொன்ன பிறகுதான் அவனுக்கு சுகம். நான் சுகமடைய விரும்புறேன்னு அவன் தெரிவித்த பிறகுதான் அவனுக்கு கரெக்டா சுகம் கொடுக்கிறான். அப்ப நம்ம விரும்பாத ஒண்ணு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, திணிக்க மாட்டார், திணிக்க மாட்டா, கொடுக்க மாட்டா, கொடுக்கவும் மாட்டா, திணிக்கவும் மாட்டா. அப்ப நீங்க இப்படி இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், உங்க குடும்பத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் என்ன செய்வானா தேவன் கிரியை செய்வார். ஆமே ஆமே. அப்ப நம்மளை குறிச்சு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம குடும்பத்தை குறிச்சு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை குறிச்சு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம தொழிலை குறிச்சு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம பொருளாதாரத்தை குறிச்சு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம எதிர்காலத்தை குறிச்சு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். இப்படி உங்களையும் என்னையும் குறித்து நமக்குள்ள நம்மளை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி, நம்ம செய்யற தொழிலை பத்தி என்ன விருப்பங்கள் இருக்குதோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க விரும்பாத ஒண்ண தேவன் நிச்சயமா சொல்றேன், நீங்க விரும்பாத ஒண்ண, நீங்க நினைக்காத ஒண்ண, நீங்க எதிர்பார்க்காத ஒண்ண கர்த்தர் உங்களுக்கு வாலியன்ஸா தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டா, உங்களை தேவன் திணிக்க மாட்டா, கர்த்தர் செய்யற ஆண்டவரே கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒருவேளை இது வரைக்கும் உங்களை குறித்து ஒரு எண்ணம் இல்லைன்னா நீ எப்படி இருக்கணும் விரும்புற,
நீ என்ன எப்படி இருக்குன்னு விரும்புற, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்க விரும்புறீங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்க விரும்புறீங்க, உங்க சாரி உங்களுடைய உங்களுடைய தொழில் எப்படி இருக்க விரும்புறீங்க, அது சின்ன விவசாயம் இருக்கட்டும், அந்த விவசாயம் எப்படி இருக்க விரும்புற, இன்னைக்கு நாளெல்லாம் எல்லாம் அப்படியே மோசம் போயிட்டு இருக்கு, நீ எப்படி இருக்க விரும்புற என்பது எல்லாம் குறித்து உங்களுக்கு ஒரு விருப்பங்கள் இருக்குமானால் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் கத்தர் கிரியை செய்ய முடியும். இது நம்பர் ஒன்னு. ரெண்டாவது என்ன சொன்னா, எங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது, ஆனா அந்த விருப்பம் என்ன செய்யல, இது வரைக்கும் நிறைவேறல. முதல் காரியம் விருப்பமே இல்லாம போனதுனால உங்களை தேவன் முன்னேற்ற முடியல. நம்பர் ஒன்னு, உங்களை குறித்து உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, இல்ல ஏதோ ஏதோ கிடைக்கிறது போதுன்னு நினைக்கிறீங்களா, ஏதோ கிடைக்கிறது போதும்னு நினைச்சோன்னு நீ வாழலாம், இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு நினைச்சோம் நம்ம வாழணும் இல்லையா. அப்படி முடியுமா, இந்த பிள்ளைங்களை அந்த கடைத்துல கூட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், எதையாவது அவன் கையை கைட்டாடும் அழுமா. சில பிள்ளைங்க என்ன செய்யும், எதையாவது அவன் கையில் வாங்கி கொடுத்தா சரி விட்டுடும், ஆனா சில பிள்ளை நீ என்னதான் கொடுத்தாலும் அதை தூக்கி போட்டு கையை காட்டினே தானும். அப்படி எப்படி பிள்ளை இருந்திருக்கா, அது மேலேயே கை கட்டி என்ன பண்ணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், என்ன செய்யும், ஒரே அட்டம் பிடிச்சி ஆனும் அந்த அப்பா அம்மா காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது அதை வாங்கி என்ன செய்வாங்க, பிடிச்சிடும் அப்படி அந்த பிள்ளை தலையில் போட்டுடுவாங்க. எப்படி அந்த பிள்ளைக்கு அந்த கிடைச்சது, அது ஒண்ணுதான் எனக்கு வேணும்னு அது என்ன பண்ணுச்சு, ஒரு அடம் பிடிச்சிச்சு. அதை போல இன்னைக்கு தேவ சமூகத்துல நான் இப்படிதான் இருக்கணும் ஆண்டவர், நான் இப்படிதான் வாழணும் ஆண்டவர், என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விருப்பம் உங்களுக்கு இருக்குமானா, ஏதோ கிடைச்சது போதும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தலையில முடிய கட்டிய மலையில வந்தா மழை போனா முடி, இந்த நிலையில இருக்கிறன்னா உன் வாழ்க்கை கதை எதையுமே செய்ய மாட்டான், வர்றது வரட்டும் போறது போட்டோம் அப்படின்ற நினைவோடு நீ இருப்பனா உன் வாழ்க்கையில கத்தர் எதையுமே செய்ய மாட்டான். எனக்கு இதுதான் எனக்கு வேணும் ஆண்டவர், எனக்கு இப்படிதான் வேணும், நான் இப்படிதான் கேட்கிறேன் அப்படி என்ற உறுதியோட கூட இன்னைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட கூட தேவ சமூகத்துல நீங்க கேட்கக்கூடிய நபரா இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட விருப்பம் உள்ள நபரா நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமா கத்தரை செஞ்சிருவாங்க. இது நம்பர் ஒன்னு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது, ஆனா அந்த விருப்பம் இது வரைக்கும் என்ன செய்யல, எனக்கு நிறைவேறல, என்ன காரணம், இது கூட ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், பெரிய பெரிய ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணல. சோ முத காரியம், என் விருப்பம் எனக்கு விருப்பமே இல்லாம போனதுனால ஆண்டவர் எதையும் செய்யல, இது நம்பர் ஒன்னு. அப்ப நம்மளுக்கு என்ன வரணும், விருப்பம் இருக்கணும். நான் சொல்றேன், பிறந்த பிள்ளை முதல் கொண்டு சாகர கிளைவருக்கு என்ன இருக்கணும், விருப்பம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், தவறான விருப்பங்கள் இல்ல, சரியான விருப்பம், சரியான நோக்கம். 38 சாகபர கிடக்கிறான், சண்டையே வரக்கூடாது விரும்புறியா, அந்த விருப்பம் உனக்கு இருக்கா, எங்க வீட்டுல நாங்க நிம்மதியா இருக்கணும் ஆண்டவரே விரும்புறியா, எங்க வீட்டு ஹாஸ்பிட்டல் யாருமே போக கூடாது ஆண்டவரே விரும்புறியா, எங்க ஹாஸ்பிட்டல் வருஷ மாசம் 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 ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க பணம் கொடுக்கவே கூடாது விரும்புறியா. நீ விரும்பாத ஒன்ன கதை செய்ய மாட்டா, நீ முதல்ல நீ விரும்பணும், உன்னை பத்தி ஒரு விருப்பம் இருக்கணும், உன் குடும்பத்தை பத்தி ஒரு விருப்பம் இருக்கணும், உங்க பிள்ளைங்களை பத்தி ஒரு விருப்பம் இருக்கணும், நீங்க செய்யற கூலி வேலையோ அது விவசாய வேலையோ இல்ல தொழிலோ ஏதோ ஒண்ணு அதை குறித்து ஒரு விருப்பம் இருக்கணும். இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்க பொருளாதாரம் தெளிக்க விரும்புறீங்க, எந்த அளவுக்கு உங்க வருவாய கூட்ட விரும்புறீங்க, ஆண்டவரே போன வருஷம் எனக்கு இவ்வளவுதான் வருவாய் வந்துச்சு எனக்கு இது போதாது, எனக்கு இந்த வருஷம் இவ்வளவு வருவாய் வேணும் ஆண்டவரே அப்படி விருப்பம் இருக்கா உனக்கு, எனக்கு இப்படிதான் இருக்கு ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே விருப்பம் இருக்கா, உன் விருப்பம் இருந்துச்சுன்னா கதை செய்வா, இது நம்பர் ஒன்னு சரியா. இப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு விருப்பம் இருக்குது ஆனா இதுவரைக்கும் என்ன செய்யல, அந்த விருப்பம் நிறைவேறல, நான் முன்னேறணும் விருப்பம் இருக்குது, நான் கஷ்டமா இருக்கிறேன், நான் அதை தாண்டணும், முன்னேறணும், இந்த உபத்திரமம் என்ன பட்டு நீங்கும், இந்த வியாதி என்ன பட்டு நீங்கும், நான் என்ன செஞ்சா நான் முன்னேறுவேன், நான் என்ன செஞ்சா என் குடும்பம் முன்னேறும்,
அந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இந்த காலை நேரத்தில் சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க முடிக்கிறேன். ஆமே ஆமே. அப்ப உங்களுக்கு என்ன இருக்கணும், முதல்ல உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், விருப்பம் தப்பான, சரி தப்பான விருப்பம், மற்ற எடுத்து விடுக்கணும், காலை உடையட்டும் அதெல்லாம் விரும்பாத, அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார் சரியா. அடுத்த நாசமா போட்டோம் அதெல்லாம் கதை செய்ய மாட்டாரு. உன்னை பத்தி உங்களுக்கு நல்ல விருப்பம், நீ எப்படி இருக்க விரும்புற, ஆனா நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாதி, நல்ல விருப்பம், அப்படிப்பட்ட நல்ல விருப்பம் உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தி உங்க பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு இருக்கணும். அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா அதை கதை செய்வார். இது நம்பர் ஒன்னு. ரெண்டாவது என்ன, எனக்கு விருப்பம் இருக்குது ஆனா என்ன செய்யல, நிறைவேறல. முதல் நீங்க சொன்னீங்க விருப்பம் தான் நிறைவேற்றான்னு சொன்னீங்கல்ல, ஆனா எனக்கு என்ன இருக்குது, இந்த விருப்பம் எனக்கு இருக்குது, ஆனா விருப்பம் இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன செய்யல, அந்த விருப்பம் நிறைவேறவே இல்லை. நாங்க நினைச்சோம் இந்த வருஷம் நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா ஒரு முன்னேற்றம் எங்க வாழ்க்கையில தெரியல, எங்களுக்கு இருக்கிற முன்னேற்றமே தெரியல. நீ போன வருஷம் மாதிரியாதான் இந்த வருஷம் இருக்கிறத போல தெரியுது, போன மாசம் மாதிரிதான் இந்த மாசம் இருக்கிறத போல தெரியுது, ஒரு முன்னேற்றத்தையும் நான் என்ன செய்யல பார்க்கல. என்ன காரணம், அப்ப நான் என்ன செஞ்சா என் வாழ்க்கையில அடுத்த படிக்கணும் முன்னேறுவேன். நம்ம கொஞ்சம் பாடலையா, எரிகோ மதியில முன்னே வந்தாலும் இயேசு தான் முன்னே போகிறான். இப்ப நம்ம முன்னேறுவதற்கு கர்த்தர் கையில ஒண்ணு இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. நாம் முன்னேற்றம் அடைவதற்கு கர்த்தர் கையில ஒண்ணு இல்ல, நம்ம கையில தான் இருக்குது. சோ நம்ம தான் நம்ம முன்னேற்றத்துக்காக பிரயாசப்படணும். கர்த்தர் கிரியை செய்யறா, கர்த்தர் கூட இருக்கிறா, கர்த்தர் பலன் கொடுக்கிறா, கர்த்தர் ஆஸ்வதிக்கிறா, எல்லாம் அவர் செய்யறாரு. அத்தனை காரியம் அவர் செஞ்சாலும் நான் முன்னேறுவது யார் கையில் இருக்குன்னா முன்னேறிடுவேன். நான் என்ன செஞ்சா முன்னேறிடுவான். யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம், யோசுவா ஆறாம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், உபாகமம், அடுத்த புஸ்தகம் யோசுவா ஆறாம் அதிகாரம். இந்த ஆறாம் அதிகாரத்துல முதல்ல இருக்க முதல்ல ஒரு அஞ்சு வசந்த நீங்க படிச்சீங்கன்னா, யோசுவா முதலாம் அதிகாரம், முதலாம் அதிகாரம் சாரி, யோசுவா ஆறாம் அதிகாரம், யோசுவா ஆறாவது அதிகாரத்துக்கு நீங்க பைபிளை திருப்பினீங்கன்னா 274 பக்கம், பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் 274 பக்கம், இந்த 4வது பக்கத்துல இருக்கிற 6வது அதிகாரம் 1-6 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன பட்டிருக்குது, அடைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லணும். அப்படின்னா இவங்க இஸ்ரவேலுடைய நோக்கம் என்ன, நாங்க முன்னேறணும், நாங்க முன்னேறணும், நாங்க முன்னேறணும், நாங்க முன்னேறணும், நாங்க சீக்கிரம் என்ன செய்யணும், முன்னேறி போகணும், எங்க கஷ்டம் மாறணும், எங்க பாடு மாறணும், எங்க வேதனை மாறணும், நாங்க முன்னேறணும் அப்படின்ற ஒரு விருப்பம் யாருக்கு இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. இப்ப நம்மளாம் யாருன்னா ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேல இருக்கு சரியா. நம்மள யாரு, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நம்ம என்ன செய்யணும் முன்னேறணும், நம்ம என்ன செய்யணும் முன்னேறணும், நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஒரு விருப்பம். இந்த விருப்பம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியலன்னா முன்னேற முடியாம ஒரு மிகப்பெரிய தடை, ஒரு மிகப்பெரிய தடை. என்ன தடை, எழுத்தின்படி என்ன தடைனா, இப்போ அந்த கதவை ரெண்டும் ஓபன்ல இருக்கு இல்லையா, கதவு ரெண்டும் திறந்திருக்கு, இப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஈஸியா முன்னாடி போகலாம், போலாமா, இப்போ வெளியில இருக்கிறவங்க உள்ள வரலாம், உள்ள இருக்கிறவங்க வெளியில போகலாம். இப்ப அந்த ரெண்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டா, அந்த ரெண்டு கதவையும் அடைச்சிட்டா வெளியில இருக்கிறவனும் உள்ள வர முடியாது, உள்ள இருக்கிறவனும் வெளியில போக முடியாது. அதை போல என்ன ஆயிட்டாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அந்த எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்க. இவங்க என்ன செய்ய முடியாது, விருப்பம் இருக்குது ஆனா முன்னேற முடியல. விருப்பம் இல்லாமதனால முன்னேற போகாது ஒரு பகுதி, ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குது, விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம், நம்ம முன்னேறணும், நம்ம முன்னேறணும், சீக்கிரம் என்ன செய்ய, நம்ம வளரணும், நல்ல வளர்ச்சி நமக்கு வரணும், அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த விருப்பம், அந்த தாகம் இவங்களுக்கு இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல, முன்னேற முடியல. ஆமே ஆமே. முன்னேறணும்னு விருப்பம் இல்லாதவனும் முன்னேறல,
முன்னேறணும்னு விருப்பம் உள்ளவனோ முன்னேறல. இப்ப முதல்ல இருக்கிறவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனுக்கு விருப்பமே கிடையாது, அதனால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? அவன் ஒண்ணுமே அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எல்லாம் பரிசு நடக்கு இல்லையா? இப்ப அந்த 10வது 11வது 12வது பரிசு நடக்குது. நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றப்ப என்ன பண்ணும்? அது நைட்டு பகல உட்காந்து என்ன பண்ணினே இருக்கும், படிச்சுட்டு கிடக்கும் இல்லையா? ஏதோ ஒண்ணு நம்ம பரிச்சு எழுதலாம் அப்படின்றப்ப என்ன பண்ணும்? உட்காந்து சீரியல பார்க்கும், சீரியல பார்க்கும், இன்னைக்கு செல்போனை பார்க்கும், வீடு விடாம உட்காந்து சுத்தின கிடக்கும். இது என்ன பார்க்காது? உட்காந்து படிக்கவும் படிக்காது. இது உட்காந்து பைபிள், இது உட்காந்து என்ன செய்யாது? புஸ்தகத்தையே திறக்காது. புஸ்தகத்தையே திறக்காத போல என்ன பரிச்சு எழுத போகுது? அது அவனா பாஸ் பண்ணி தாங்க, புண்ணியமான பாஸ் பண்ணி விட்டா ஒரு பாடு, இல்லைன்னா முடிஞ்சு போச்சாதும் இல்லையா? இதுக்கு என்ன கிடையாது? நல்லா படிக்கணும், நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம பாஸ் பண்ணணும், அடுத்தபடி என்ன செய்யணும், நல்ல வேலைக்கு நம்ம போகணும், நல்ல கைநிறைய சம்பாதிக்கணும், நல்ல வேலை வைக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வசதி இருக்கணும் அப்படின்ற எண்ணம். இதுக்கு துணி அளவும் அப்பா அம்மா சோறு போடுறாங்க, பெத்த கடமை, வேற வழி இல்லை, என்ன பண்றது, வித்தாச்சு சோறு போடுறாங்க இல்லையா? அப்படித்தானே? பெத்த கடமை என்ன பண்றது? வீட்டுல ஒரு நாய் வளர்க்கிறோம், வளர்க்க என்ன பண்றது, சோறு போடுது, அங்கே வேற வழி இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே? அது எட்டாந்து வளர்த்தாச்சு, என்ன பண்றது, இல்லைன்னா வல்லு வல்லுன்னு குலைக்கும், என்ன பண்ண, அது குலைக்காம இருக்கிறது என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அது நம்ம சோறு போட வேண்டியது இருக்குது இல்லையா? அத போல அந்த நாய்க்கு சோறு போடுறது போல நமக்கு என்ன செலவு பண்ண வேண்டியது இருக்குது. பெத்த கடமை என்ன, வேற வழி இல்லை, எங்க தொழில் போட்டு தொலைஞ்சு போட்டு போ அப்படின்னு போட வேண்டிய கட்டாயம், வேற என்ன பண்றது அப்படி இருக்குது. ஆனா சில பிள்ளைகள் இருக்குது, எனக்கு சோறு பண்ணா, எனக்கு தண்ணி பண்ணா, உட்காந்து படிக்குது 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 படிக்குது, உட்காந்து அது படிச்சுக்கிட்டே கிடக்குது. எதுக்கு? எனக்கு இது போதாது, இன்னும் நான் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும் இல்லையா? இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் இது படிச்சுட்டே இருக்குது இல்லையா? நம்ம சேர்ந்த ஒரு வாத்தியார் இருந்தார், பத்து எம்ஏ படிச்சுன்னு படிச்சு வாத்தியார் ஆயிட்டாரு, வாத்தியார் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, ஆனா படிக்கிறாரு, படிச்சாரு, வாத்தியார் ஆயிட்டாரு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, ஆனா படிக்கிறாரு. இப்போ டெத் ஆயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்ச நாள் படி செத்துட்டார். அவர் பார்த்தா அவர் பேஸ் பண்ணி பார்த்தா எம்ஏ 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 பத்து எம்ஏ போட்டுக்கிறாங்க, அவருக்கு ஆசைக்குது இல்லையா? அதே ஊர்ல பத்தாம் கிளாஸ் போறதுக்கே போகாத போகாத அவர் கையில அவங்க கையில படிக்கிறோம்னா எத்தனை பேர் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆகி கிடக்கிறவனா இருக்கிறான் இல்லையா? பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெயில் பண்ணவனா கிடக்கிறான். என்ன காரணம்? இவனா அதே ஸ்கூலுக்கு தான் போனான், அவரே அரசு தான் போனான், அவர் வாத்தியாரே ரிட்டையர்மெண்ட் ஆகி கூட என்ன பண்றாரு, படிக்கிறார். என்ன விருப்பம் இருக்குது அவருக்கு? விருப்பம் இருக்குது, விருப்பம் இருக்குது, விருப்பம் படிக்கணும், படிக்கணும், விருப்பம் ஆயிருக்கு. இடையே சமீபத்தில் பார்த்தா ஒரு வாத்தியார் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாராம், ஆனா டெட் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிட்டாரு. என்ன பண்ணாரு? இப்ப நீட் எக்ஸாம் அப்படிலாம் கிடையாது, சீட்டு கிடையாது, அவர் வாத்தியார் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா அவருக்கு என்ன ஆசை? நான் டாக்டர் படிக்கணும், எங்க ஆட்சியை கவர்மெண்டே உனக்கு உதவுறன்ட்டு வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. ஆனா என்ன செய்யறாரு? அவரு உட்கார்ந்து படிச்சு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டாரு, நீட்டா பாஸ் பண்ணிட்டான், டாக்டர் ஆகிறதுக்கு பாஸ் பண்ணிட்டான். அது மேலே படிப்பற படிப்படாது, அது அப்புறம் பண்ணிட்டேன் சரியா? அப்படி என்ன காரணம்? விருப்பம், அவ்வளவுதான் விருப்பம். நமக்கு விருப்பம் இருக்கணும் முதல்ல, நம்மளை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி உடுத்தணும், நான் எப்படி சாப்பிடணும், நான் எப்ப சாப்பிடணும், நான் எப்ப தூங்கணும், நான் எப்ப நடக்கணும் என்பதை குறித்தெல்லாம் நம்மளை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். உன்னை குறித்து உனக்கு ஒரு விருப்பம் இல்லைனா கத்தர் எதையுமே செய்ய மாட்டார். இதை நம்பரும் விருப்பம் இருக்குது, என்ன செய்யல, நிறைவேறல, ஏன்னா அடைக்கப்பட்டு இருக்கிறது. அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு வழினா கீழ்ப்படிதல். ஆண்டவர் கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழினா, அவரை சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை ஆசை வச்சிருவார். இன்னைக்கு அதேதான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் விருப்பம் இருக்குது இல்லையா? இந்த விருப்பம் மட்டும் போதாது, இந்த விருப்பத்தோட கூடி ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நீங்க உடனே கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா அந்த காரியத்தை கத்தரை ஆஸ்வதிச்சு உங்களை கத்த நிற்க முன்னேற்ற கத்த விரும்புறா. நீங்க கீழ்ப்படியாத வரைக்கும் நீ எவ்வளவு ஓடி 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 நீ நைட்டு பகலா உழைச்சாலும் என்ன கிடைக்காதுன்னா ஒரு முன்னேற்றமும் நீ அடைய முடியாது. முன்னேற்றத்துக்கு கத்தர் வச்சிருக்கிற வழி என்னன்னா கீழ்ப்படிதல்.
இல்லைங்க, நீங்க முன்னேனு சொன்னீங்கன்னா அந்த விருப்பம் மட்டுமல்ல, அந்த விருப்பத்தோடு உனக்கு அடுத்தது என்ன இருக்கணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் உனக்கு இருக்குமானால் இந்த வருஷத்துல நீ முன்னேறலாம். இந்த கீழ்ப்படிதல் உனக்கு வராத வரைக்கும் நீ எவ்வளவுதான் ஆசாசையா எழுதி வச்சிருந்தாலும் சரி. போன வாரம் எங்க மக சின்ன சொன்ன ஒரு வந்த உடனே பேப்பர் எடுத்தான். நான் சொன்னேன் இரண்டாம் மகளை பேப்பர் எடுக்கிற அப்படின்னு, இல்ல எங்க சார் சொன்னாரு மார்க் எழுதி உன் கண்ணு மடியே வைக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் மார்க் பேப்பர்ல இருக்க வேண்டாம், மார்க் மனசுல இருக்கணும்னு சொன்னேன். மார்க் எங்க இருக்கணும், நீ எவ்வளவு மார்க் எடுக்கணும் உன் கண்ணு மடி என்ன வேணே இருக்கணும், அது தெரிஞ்சுனே இருக்கணும் அப்படின்னு பாஜியா சொன்னாருன்னா, பாஜியா சொன்னது தப்பு இல்ல ரைட்டு தான், அந்த பேப்பர் கொஞ்சம் அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா மழை அப்படி தண்ணி படிச்சுனா ஊறி போயிடும், ஆனா உள்ள இருந்துச்சனா அது எப்பயுமே எங்க இருக்கணும், நீ எவ்வளவு மார்க் எடுக்கணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு எங்க இருக்கணும்னா உன் இருதயத்துல இருக்கணும். உன் இருதயத்துல அந்த விருப்பம் இருந்துச்சனா அந்த விருப்பம் என்ன செய்யாது, எப்பயுமே அழியாது. காத்து வேகமா அடிச்சா பேப்பர் கிழியும், நான் சொல்ற தொடபத்தை வேகமா கொஞ்சம் அப்படி செவர கொஞ்சம் அடிச்சா பேப்பர் கிழிஞ்சிடும், தண்ணி அப்படி சாப்பிட்டு அப்படி கைய உதனா அந்த பேப்பர் போயிடும். இது பேப்பர்ல இருக்க வேண்டிய விஷயம் இல்லம்மா, இது எங்க இருக்க வேண்டிய விஷயம், உன் நெஞ்சில இருக்க வேண்டியது. நீ எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு முதல்ல நீ நினை, நீ நினைச்சேனாதான் கத்தத்தை கொடுக்குவார். அப்ப நினைக்கிறதோட மட்டும் நின்றாம இன்னைக்கு அந்த நினைவை நிறைவேற்ற வேண்டுமானால் எத்தனை பேருக்கு கீழ்ப்படிவதற்கு விருப்பவருக்கு உன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ விரும்பிட்டேன்னா, தேவனுக்கு நீ கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டுனா உன் விருப்பத்தகத நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீ கீழ்ப்படியாத வரைக்கும் ஆண்டவர் கூட இருந்தாலும் சரி, நீ நல்லா பைபிள் வாசிக்கலாம், நீ நல்லா ஜோமர் எல்லாம் வேணா நீ பண்ணலாம், ஆனா கீழ்ப்படிதல் வராத வரைக்கும் உன் வாழ்க்கையில உன் விருப்பத்தை கத்த நிறைவேற்றவே முடியாது. உன் விருப்பம் எந்த விருப்பம் சார், பட் நான் சொல்றது முன்னேற்றம். இந்த முன்னேற்றம் தாண்டி உனக்கு பல விருப்பம் இருக்கலாம், என் பலவீனம் மாறணும், எங்க நோய் மாறணும், எங்க கடன் மாறணும், எங்க பிள்ளை நல்லா படிக்கணும், உனக்கு எந்த விருப்பம் வந்தாலும் சரி, உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, உங்ககிட்ட காசு எதிர்பார்க்கல, உன் தொழில் எதிர்பார்க்கல, உன்னுடைய பணத்தை எதிர்பார்க்கல, உன் ஆசை எதிர்பார்க்கல, உன் நகரத்தை எதிர்பார்க்கல, கர்த்தர் எதிர்பார்க்கற ஒன்னே ஒண்ணு, கீழ்ப்படிவியா, கீழ்ப்படிவியா. நீ இன்னைக்கு கீழ்ப்படிய ஆயத்தன்னு சொல்லிட்டேன்னா ஆண்டவரே நீங்க சொல்றது நான் கீழ்ப்படிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென், ஆமென். இப்ப விருப்பம் இல்லையா, விருப்பம் கீழ்படினு சொல்லிட்டீங்க, இப்போ உங்க விருப்பம், இப்ப ஆண்டவர் சொல்றதுக்கும் உங்க விருப்பத்துக்கும் ஒருவேளை ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கீழ்படுவீங்க இல்லையா, கீழ்படுவீங்களா. இப்ப நான் சொல்றேன்னே, இப்ப கூட்டு வர அடைச்சிட்டாங்க, இப்ப இந்த திறக்கணும் என்ன வழி, சாவி இல்ல, சாவி சாவி நான் பூட்டிட்டா சாவி நான் வச்சுக்கிட்டேன், நீங்க வெளியில இருக்கிறீங்க, இப்ப நீங்க உள்ள வரணும், இது உடைச்சாதான் உள்ள வர முடியும், என்ன வழி சொல்றது, புரியுதா நான் சொல்றது, விளங்குதா நான் சொல்றது, விளங்குதா. இப்போ நீங்க முன்னேறி வரணும் இல்லையா, நீங்க முன்னேறி போகணும், நீங்க முன்னேறி போனா உங்க கிட்ட சாவி தான் கூட திறந்துருவீங்க, நீங்க முன்னேற கூடாதபடி நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு டோரையும் பூட்டிட்டேன், பூட்டி சாவி நான் வச்சிட்டேன், நீ முன்னேற கூடாது, இப்ப நீ முன்னேறணும், என்ன வழி, இப்போ உனக்கு என்ன சொன்னா உடனே செய்வ, ஒரு கடப்பார எடுத்து இல்ல ஒரு சுத்தி எடுத்து அந்த பூட்டை ஒரே ஒரு தட்டு தட்டு அப்படின்னு சொன்னா கீழ்படிவியா, சொல்றது விளங்குதா, நான் சொல்றது புரியுதா, முதல்ல இப்போ இந்த இந்த பூட்டை உடைக்கல செவரை இடிக்க வச்சுக்கோங்களே, இப்ப நீ என்ன செய்யணும், இதுல ஏதோ ஒண்ணு பண்ணாதான் என்ன செய்ய முடியும், நீ முன்னேறி போக முடியும். இப்ப உன்னை பாத்திரம் என்ன சொல்றேன்னா, ஒரு கடப்பாறை எடு, இந்த செவரை போட்டு இடி, இடிச்சிட்டு நீ போப்பா அப்படின்னு சொன்னா செய்வே செய்ய மாட்டியா, செய்வே செய்ய மாட்டியா, செய்வமா செய்வமா. ஒரு பூட்டு இருக்கு, பூட்டு தங்குறாங்க, ஒரு சுத்தி எடுத்து இந்த பூட்டை ஒரு தட்டு தட்டிட்டு நீ போயிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னா செய்வே செய்ய மாட்டியா, செய்வியா, செய்வனே செய்ய மாட்டீங்களா,
அத நடக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னா கீழ்படிவியா? ஒருவேளை அது நடக்கிறதுக்கு சாத்தியமானதுக்கு ஏற்றபடி இப்ப நான் பூட்ட வடினா உடைச்சிருவீங்க, இல்ல கடைபடுத்த என்ன செய்யும், இதை இடினா இடிச்சிருவீங்க. இது ரெண்டும் நடக்கக்கூடியது, நார்மல், இது வந்து சாத்தியம், இப்படிதான் செய்ய முடியும் இல்லையா? செய்ய முடியும், அப்படிதான் செய்யணும். இப்ப இவனுக்கு எரிவு அடைச்சிருச்சு, என்னன்னா அதை உடைச்சாதான் முன்னேறி போக முடியும், உடைக்க முன்னேறி போக இல்லையா? இவங்க 600,000 பேர் இருக்கிறாங்க, யுத்தர் மட்டும், யுத்தம் பண்றவங்க மட்டும், சண்டை போடுற மட்டும் 600,000 பேர் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும், ஆளுக்கு ஒரு கடப்பறை எடுங்க, ஆளுக்கு ஒரு கடப்பறை எடுங்க, ஆளுக்கு ஒரு தமிழ்ச்சி எடுங்க, ஆளுக்கு ஒரு பங்கு உடைங்கடான்னு சொல்லியிருப்பான்னா உடனே எல்லாரும் பண்ணிருப்பாங்க, ஓடி இருப்பான், கடப்பறை எடுத்திருப்பான், என்னென்ன பண்ணி உடைச்சிருப்பான் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ கடப்பறை எடுக்காத, நீ சமட்டி எடுக்காத, நீ சுத்தி எடுக்காத, ஒன்னே ஒன்ன செய். என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, இது இந்த கட்டடம் இருக்கு இல்லையா, இதை உடைச்சாதான் நீ முன்னே போக முடியும் சரியா? இதை உடைக்கணும்னு சொன்னா ஒன்னும் பண்ணாத, இத ஒரு நாளைக்கு அமைதியா சுத்திடுவா, ஒரு நாள் என்ன பண்ணு, பேசக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது, வாய ரெண்டு பிளாஸ் விட ஒட்டிட்டு அமைதி என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த கட்டடத்தை சுத்து. 7 நாள் இப்படி சுத்தனா இது உடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா இது யார நம்புவாங்களா? கடப்பாறை எடு, சமிட்டி எடு, சுத்தி எடுன்னு சொன்ன என்ன பண்ணுவ, உடனே பத்துக்குவ இல்லையா? இப்ப அவர் என்ன சொன்ன, கடப்பாறை எடுக்காத, சமிட்டி எடுக்காத, ஒண்ணும் எடுக்காத, என்ன பண்ணு, ஒண்ணு நீ பேசக்கூடாது, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு முறை ஒரு நாளைக்கு காலையில எழுந்து அப்படியே சுத்தி வந்துடும் அவ்வளவுதான். இப்படி 7 நாள் சுத்திட்டுன்னா இந்த கட்டடம் இடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் தான் நம்புவீங்க? என்ன செய்வீங்களா? அத யாராவது செய்வோமா? என்ன சொல்லு உடனே, இவ்வளவு அது அது இதானா பரவாயில்ல இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனா கடப்பால் அடிக்கலாம், கொஞ்சம் மோசமா காலை எட்டி உதைச்சாலே, கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னா காலை எட்டி உதைச்சனாயிடும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள ஆளு காலை எட்டி ஒரு உதை விட்டா போதும், இது உளுந்து போயிடும், உளுந்து போயிடுமா? உளுமா கதை உடுமா உடையாதா? கதை உடையமா உடையாதா? ஒரு முறை சின்ன பிள்ளைங்க போது சின்ன பிள்ளை என்ன பண்ணிட்டான்னா, வீட்டுக்குள்ள இருந்து கதவை சாத்திட்டான், கதவை சாத்தி தாப்பால் போட்டான், கதை என்ன பண்ணிட்டான், யாரும் உள்ள யாரும் இல்லை, யாருமே உள்ள இல்லை, அவளுக்கு சொல்றாங்க, நாங்க சொல்றது அவளுக்கு புரிய மாட்டேங்குது, சின்ன பிள்ளை, நாங்க சொல்றது அவளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, எல்லாம் சொல்றது இப்படி பண்ணு இப்படி பண்ணுனா அவ அழுது நிக்கிறாள தவிர ஒன்னும் அசையில, ஏன்னா ஒண்ணுமே அவளுக்கு புரியல, பயம், பயங்கர, என்ன பயம், எல்லாரும் வெளியேக்கிறாங்க, என்ன போட்டு உள்ள சாத்திட்டாங்கன்னு ஒரு பயம், அழுதுறக்கால தவிர எல்லாரும் சொல்லி பாக்குறோம், வாரிமே என்ன செய்ய, ஒண்ணுமே அவ அசைய கூட இல்ல, தள்ளி தள்ளி பாக்குற ஒண்ணு நடக்கல, நல்ல வாட்ட சமஸ்தர் ஒருத்தர் வந்தார், வெந்தவர் ஒண்ணு பண்ணல, எட்டு ஒரே ஒரு உதவிட்டார், என்னது கதவு பட்டுன்னு வச்சு போச்சு, வாட்ட சாட்டமாக்குற வாழும் எட்டு ஒரே ஒரு உதவி டோர் பிச்சுக்கிச்சு இல்லையா? அப்படி ஒருவேளை ஒரு மேலி மாசனா பரவாயில்ல, ஆனா அந்த சுவர் எப்படிப்பட சுவர்னா, அந்த மேல நம்ம வீடு காமௌண்ட் போடுவோம் இல்லையா, காமௌண்ட் போடுவோமா, காமௌண்ட் மேல வீடே கட்டி நிக்கிறான், வீட்டுக்கு பக்கம் காமௌண்ட் போடல, காம்பவுண்ட் செவருக்கு மேல என்ன கட்டி வச்சிருக்கிறான், வீடையே கட்டி குடும்பம் நடத்தி நிக்கிறான், அப்ப அந்த வீடு எவ்வளவு, அந்த அந்த காமௌண்ட் எவ்வளவு பெருசு இருக்கும், காம்பவுண்டுக்கு மேல வீடே கட்டி என்ன பண்ற, குடும்பம் நடத்தி நிக்கிறாங்க, நடக்க அவ மட்டும் இல்ல நிறைய பேர் கடத்தி நிக்கிறாங்க, அப்படி அப்படின்னா அந்த காம்பவுண்ட் நல்லா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, எப்படி இருக்கும், மேல வீடு கட்டுறா ஸ்ட்ராங் எப்படி இருக்கும் இல்லையா, வீடு கட்டும்போது எதுக்கு அதிகமான செலவு, ஒரு வீடு கட்டுறா செலவு எதுக்கு அதிகமான செலவு, பேசுக்குதான் அதிகமான செலவு இல்லையா, ஆமாவா, எதுக்கு அதிகமான செலவு, பேசுக்குதான் அதிகமான செலவு இல்லையா, பேச ஒழுங்கா போட்டா கட்டடத்தை ஈஸியா கட்டிடலாம் இல்லையா, மேல மேல கட்டுற ரொம்ப ஈஸி, ஆனா கீழே பேசுறது என்ன பண்ண, ஒழுங்கா போடணும் இல்லையா, மேல வீடு கட்டானா காமௌண்ட் எப்படி இருக்கணும், இப்ப காமௌண்ட் மேல வீடு கட்டுறான், அப்ப காம்பவுண்ட் மேல ஸ்ட்ராங் ஆறதுனால வீடு கட்டி இருப்பாளா, ஸ்ட்ராங் இல்லனா வீடு கட்டி இருப்பாளா, காம்பவுண்ட் மேல வீடு கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டணும்னா நான் சாதாரணம் ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு போர்டிகோ, இதுக்கு மட்டும் எவ்வளவு கவலைப்பா பிடிக்கலாம் கட்டலாம்,
ஒரு கிச்சன், ஒரு ஆளு, ஒரு பெட்ரூம், ஒரு போர்ட்டிகோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டலாம்? 20x30 20x30 இல்லையா? அப்ப 20 அடி அகலம், 30 அடி. நான் சொல்ல தோராயத்துக்கு சொல்றேன், ஒரு 20 அடி அகலம் இருக்கணும், 30 அடி. சொல்றது விளங்குதா? நம்ம ஊர்ல கூட ஒரு கல்ல காம்பவுண்ட் கட்டலாம். நம்ம ஊர்ல காம்பவுண்ட் எவ்வளவு எவ்வளவு கட்டுறோம்? 4.5 சவர். அதான் அதிகமான 4.5 சவர் தான் அதிகமா காம்பவுண்ட் கட்டுறோம் இல்லையா? ஆமாவா? காம்பவுண்ட் கட்டுறதுக்கு 3/4 சவர் யாரும் மேக்சிமம் போடுறதுல எங்க ஒருத்தர் போடுறாங்க. ஒருவேளை உள்ள நிறைய பொருள்கள் வச்சிருப்பானா, அவங்க 3/4 சவர் போடுவாங்க. அது எவ்வளவு அடிதான்? மிஞ்சி போனா 5 அடி இல்லையா? அதையும் தாண்டி போனா 6 அடிக்கு மேல யாரும் காம்பவுண்ட் போடுறதே கிடையாது. அப்படின்னா ஒரு வீட்டை கட்டணும்னா காம்பவுண்டுக்கு மேல வீடு கட்ட 30x20 வீடு கட்டணும்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? இது கடப்பாரே வச்சு இடிச்சா கூட என்ன செய்யாது? இடியாது. இப்பேற்பட்ட சுவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ முன்னேறணுமா? நீ முன்னேறணுமா? உன் அறிவை பயன்படுத்தாத நான் சொல்றத செய். என்ன செய்யுங்க? ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த காமோட சுத்தினுமா? இப்படி 6 நாள் சுத்தின வந்துடணும். பேசக்கூடாது, பேசக்கூடாது, தொடக்கூடாது, ஒண்ணும் பேசக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது, அமைதியை சுத்தின வரணும். இப்படி 6 நாள் செய்யணும். ஏழாவது நாள் மட்டும் என்ன செய்யணும்னா 6 முறை அமைதியா சுத்தணும். என்ன பண்ணுமா? முத 6 நாள் ஒரு நாளைக்கு ஒரு முறை அமைதியா சுத்தணும். மூச்சு கூட விடக்கூடாது, பேசக்கூடாது, அதை தொட்டு கூட பார்க்க கூடாது. சௌர ரெண்டாவது சொல்றாரு, 6வது நாள் முடிஞ்சது இல்லையா? இப்ப 7வது நாள் என்ன செய்யணும்னா 6 முறை அமைதியா சுத்தணும். ஒரே நாள்ல 7வது முறை நான் சொல்லுவேன், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த நேரம் மட்டும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா இது இடிஞ்சு விழுந்துரும்னு சொல்றார். இத கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? இது எங்கே ஆனா நடக்கிறதா? இது எங்கடா? இது எங்கேயாவது சொல்றது விளங்குதா? நான் சொல்றது புரியுதா? இதே ஆள் கட்ட கடப்பாறை எடுனா எடுத்திருப்ப, சம்மிட்டி எடுனா எடுத்திருப்ப, வெடி வையனா வச்சிருப்ப. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அற்புதம் எங்க இருக்கு தெரியுமா? உன் முனை தடை உடனே எதுல இருக்க தெரியுமா? கடப்பாறை சம்மிட்டில இல்லப்பா, உன் மூட அறிவில இல்ல, நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்படுறதுல இருக்கு. ஆமே, நீ முன்னேற உன் அறிவை பயன்படுத்தாத, நான் சொல்றதுக்கும் நீ யோசிக்கிற சம்பந்தம் இருக்காது. 6 நாள் பேசாது. ஏன் எங்கேயாவது பேசாம சும்மா சுத்தி வந்தா கடன் அடிப்பாங்க? இல்ல எங்கேயாவது பேசாம நீ போய் வீட்டுல சுத்த கண்டிக்கு சரியா? நீங்க போயிட்டு சரியா இடிஞ்சு கிடைக்கலையாவது அந்த வீட்டை சுத்து சரியா? அப்படி வீட்டை 6 நாள் சுத்தி வா, இடிதான் பாக்கலாம். இடியுமா இல்ல இடியுமா? இடியாது. எப்ப இடியும் தெரியுமா? அவர் சொல்ல வேண்டியவ சொல்லிட்டாருனா இடிய வேண்டியது இடியும். ஒரு முறை சுத்தனா இடியல, ரெண்டாவது சுத்தனா இடியல, 6 நாளா சுத்தி பார்த்தா இடியல. ஒருவேளை எங்கேயாவது 6 நாள் சுத்தனல, ஒரு வீரல் விட்டுருந்தா கூட என்ன செய்யலாம்? ஒரு கீழ இருந்தா கூட ரைட்டுப்பா இடிஞ்சிருப்பா, அது ஒரு நம்பிக்கை. அது வரும், ஒன்னும் நடக்கல. 7வது நாளும் 6 முறை சுத்தி பாக்குறான், ஒன்னும் நடக்கல. இது வரைக்கும் நடக்கல. என்ன தோணுப்போ? நான் பேர் நினைச்சேன், என்னன்னு எங்கேயாவது சும்மா நடந்து செவரி இடிஞ்சது பழக்கம் இருக்கா? மழை பெஞ்சா இடியும், இடியுமா இல்லையா? மழை பெஞ்சா இடியலாம் பரவாயில்ல, ஆனா சும்மா நடந்து அதுவும் மேல அவன் வீடு கட்டு குடியிருக்கிறான், மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அவ்வளவு ஹைட் இருக்குது, அவன் காம்பவுண்டு 20x30 அகலம் இருக்கு, 20 அடி அகலம் காம்பவுண்ட் போட்டிருக்கிறான். அவ்வளவு பெரிய காம்பவுண்ட போய் சோத்திரமனா இடியா நடக்கிற காரியமா? நீ ஒரு யோசிக்கிற, அவர் யோசிக்கிறதுக்கும் நீ யோசிக்கிறதுக்கும் ஒத்து வரவே ஒத்து வராது. நீ யோசனை பண்றதுக்கும் அவர் யோசனை பண்ண ஒத்து வரவே ஒத்து வராது. அவர் யோசனைய வேற, நம்ம யோசனைய பேர். அவர் சொன்ன சுத்து இடியும், மூச்சு கூட விடக்கூடாது, சுத்து அமைதியா சுத்திட்டு வா இடியும். 7வது நாள் 7வது முறை எல்லாம் சோத்திரம் பண்ணாங்க, எல்லாம் ஆர்ப்பரிச்சாங்க, எரிகோ அப்படி இடிஞ்சு விழுந்துச்சு, அப்படி இடிஞ்சு விழுந்துச்சு. உன் அற்புதம் எங்க இருக்கு தெரியுமா?
முன்னேற்றம் எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவர் அங்கதான் இருக்கிறான், தேவதூதன் அங்கதான் இருக்கிறான், ஆனா என்ன செய்யல, இருக்கல. ஆண்டவர் அங்கதான் இருக்கிறார், மேகசமா இருக்குது, அக்னிசமா இருக்குது, ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், கிரிய செய்யல. ஆண்டவர் உன் வாழ்க்கையில கிரிய செய்யணும்னா இன்றைக்கு தேவன் கூட எதிர்பார்க்க தெரியுமா? கீழ்படிவியா? கீழ்படிய சொன்னத கீழ்படிவியா? சுத்தோன்னு சொன்னா சுத்த, அவ்வளவுதான், மூச்சு விடாத, வையனா வச்சிடு, கொடுனா கொடுத்துரு, போடுனா போட்டு, அவ்வளவுதான். இது போட்டா உடையுமே. உன் மூல அறிவை நீ பயன்படுத்தனா உன் முன்னேற்றத்துக்கு தடையே, உன் விருப்பம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு தடையே உன் மூல அறிவு தான். இன்னைக்கு ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதை விட நீ எதை அறிவை நம்புறனா, உன் மூல அறிவை நம்புற, உன் படிப்பு அறிவை நம்புற, உன் திறமையை நம்புற. இது இப்படிலாம் நடக்குமா? அப்ப நடந்து பா, செய்து பா, நடக்குதுன்னு தெரியும். நீ செஞ்சு பாரு, உனக்கு நடக்குதா இல்ல அப்புறமா தான் தெரியும். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன? உன் கீழ்படிதான் உன் முன்னேற்றத்துக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவ வார்த்தைக்கு அப்படியே நீ கீழ்படியறியும், கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அது அப்படியே நீ கீழ்படிஞ்சிட்டா கர்த்தர் உன் வாழ்க்கையில உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறான். ஆனா தேவ வார்த்தைக்கு நீ கீழ்படியாத வரைக்கும் நீ எத்தனை வருஷம் சபையில உட்கார்ந்தாலும் சரிங்க, இவன் 7 நாள் இல்ல 70 நாள் உட்கார்ந்துருந்தா கூட அவர் சொன்னதை செய்யாம போன வரைக்கும் என்ன ஆயிருக்காதுன்னா, அடைக்கப்பட்ட வாசல், அடைக்கப்பட்டே இருந்திருக்கும், அடைக்கப்பட்ட வாசல் ஒரு நாளும் திறந்திருக்காது. அது சொல்ற அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான சுவரு. ஒரே ஒரு வார்த்தை, நீ 7 நாள் அமைதியா சுத்து, 7வது நாள் 7 முறை சுத்தி வந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு, இந்த எரிகோ பட்டணம் இடிஞ்சு விழுன்னு கர்த்தர் சொன்னாரு. வாசி தொடர்ந்து வாசி முடிச்சிடுறேன், வாசி போ, வாசி அந்த வாசனை வாசி. ஒருவர் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வருவதும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இத எரிகோவே, அது ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன்றாரு. யுத்த பிரதான நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளையும் எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். எக்காலங்கள் 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுதொறி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட அர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தில் அடங்கும், இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றான். ஒரே வருஷம் தாங்க, 6 நாள் அமைதியா சுத்திவா, 7வது நாள் 6 முறை அமைதியா சுத்தணும், 7வது முறை தான் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும், நீங்க அர்ப்பரிக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று 7வது முறை நீங்க சொல்லுவீங்கன்னா அந்த அலங்கம் இடிஞ்சு விழும். அவங்க அவங்க அவங்களுக்கு நேராக நீ முன்னேறி போய் நிற்கலாம். முன்னேறது என்ன தடை தெரியுமா? கீழ்படியாமை. கீழ்படியாமை உன் அறிவு வேற சொல்லுது, ஆண்டவர் வேற சொல்றார். உன் அறிவை நீ பயன்படுத்தி ஆண்டவர் வார்த்தை தள்ளிவிடுவேன்னா நீ ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு கூடாத காரியம். உன் அறிவை பின்னுக்கு தள்ளிட்டு தேவ வார்த்தையை முன்னுக்கு நிறுத்துவாயனா அந்த வார்த்தையை அப்படியே நீ செய்வனாக்க இன்றைக்கு உன் வாழ்க்கையில அந்த தடையை உடச்சி உன்னை முன்னேறி கடந்து போவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறான். உன் அற்புதத்துக்கும் உன் விடுதலைக்கும் உன் முன்னேற்றத்துக்கும் உன் விருப்பம் நிறைவேறுவதற்கும் உன்னே ஒன்னு தேவை, உன்னுடைய கீழ்ப்படிதல் தேவை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நீ கீழ்ப்படிவாயானால், நீ கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கையில அற்புதத்துக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறான். அந்த கீழ்ப்படிதல் வராத வரைக்கும் ஒரு நாளும் கர்த்தர் அற்புதங்களை செய்யவே முடியாது. உன் கீழ்ப்படிதலுக்கு வராத வரைக்கும் உன் அறிவை பயன்படுத்தி இது போப்படி நடக்குமா, அது போப்படி நடக்குமா, இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்குன்னு உன் அறிவை பயன்படுத்தி தேவ ஆலோசனை தள்ளி விடுவாயானால் எந்த விருப்பமும் நிறைவேறாம எல்லாம் தடைபட கிடக்கும். தடைப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கை முன்னேறி போக வேணுமா? நீ ஒன்ன செய், தேவ வசனத்துக்கும் தேவ வார்த்தைக்கும் தேவ ஆலோசனைக்கும் அப்படியே கீழ்ப்படிஞ்சுப்பா. கர்த்தர் உன் வாழ்க்கை செய்யற அற்புதங்களை உன் கண்ணார நீ பார்ப்ப, உன் கண்ணார நீ பார்ப்ப, அந்நிய கண்ணல உன் கண்ணே பார்க்கும். கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யற அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் உன் கண்ணே பார்க்கணும்னா நீ ஒன்னே ஒன்னு செய், ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கு உன்னை அர்ப்பணிச்சேன்னா ஆண்டவர் அற்புதமா செஞ்சு உன்னை முன்னேறி கடந்து போவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வந்து நாங்க நிற்கிறோம், உங்களுடைய சன்னிதானத்துல எங்களை அர்ப்பணித்து உமை நோக்கி பார்க்கிறோம். அண்டவரே துதிக்கிறோம் ஐயா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு விருப்பம் இருக்குது, ஆனா நிறைவேறல. விருப்பம் இல்லாதவர்கள் உன்னை பத்தி நீ விரும்பணும், உன்னை பற்றி ஒரு விருப்பம் உனக்கு வரணும். இரண்டாவது, விருப்பம் உள்ளவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்படியணும். விருப்பம் இல்லாதவர்கள் விருப்பத்தை ஏற்படுத்தணும். விருப்பம் உள்ளவர்கள் தேவ வார்த்தைக்கு வசனத்துக்கும் கீழ்படியணும். இந்த ரெண்டு காரியமும் வாழ்க்கையில் ஏற்படுமானால் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ கீழ்படியாத வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வது கூடாத காரியம். நீ கீழ்படியாத வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுற வரைக்கும் ஒரே ஒரு பார்மல் என்ன? கீழ்படிதல். நீ கீழ்படிஞ்சிட்டா அற்புதம் நடந்துடும். நீ கீழ்படியாத போற வரைக்கும் உன் வாழ்க்கையில உன் பிரச்சனைக்கு நீயே காரணமா மாறிக்கிறே தவிர விசுவாச காரணமா இல்ல, ஆண்டவர காரணமா இல்ல. உன் பிரச்சனை முடிவுக்கு வரணுமா? உன் போராட்டம் முடிவுக்கு வரணுமா? உன் வாழ்க்கை அற்புதம் நடக்கணுமா? நீங்க முன்னேறி போகணுமா? உபவேறணுமா? கீழ்படிஞ்சிரு, உனக்கு கீழ்படிஞ்சிரு. இந்த கீழ்படுதல் ஒண்ணு மட்டும் வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா உன் வாழ்க்கையில ஆசுவத்துக்கு தடையே கிடையாது, உன் முன்னேற்றத்துக்கு தடையே கிடையாது, உன் சுகத்துக்கு தடையே கிடையாது, உன் விடுதலைக்கு தடையே கிடையாது, நீ ஆஸ்வதிக்கப்பட தடையே கிடையாது. ஆனா அந்த கீழ்ப்படிதல் வராத வரைக்கும் நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வது கூடாத காரியம் என்பதை இந்த காலை நேரத்துல கத்த விளக்க விரும்புறா, கத்த தெளிவுபடுத்த விரும்புறா. பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்க கீழ்ப்படியாம போனதுதான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடைனா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நாங்க கீழ்ப்படி நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க முழுமையா நாங்க கீழ்ப்படி ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு, உடைய சத்தியத்துக்கு, உபதேசத்துக்கு நாங்க முழுமையான கீழ்ப்படி ஆண்டவரே, எங்களை நம்பி எங்களை ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி இந்த காலை நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆஸ்வதிங்க, கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தடைகளை உடைச்சி அந்த எரிகோவை இடிச்சு உடைய பிள்ளைகளை முன்னேற்றத்துக்கு அடுத்த படிக்கு முன்னேறி கடந்து போவதற்கு என் ஆண்டவராக தேவன் உடைய பிள்ளைகளுக்கு நீங்க அனுக்கிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் தெரிவிக்கும். தடைகள் விலகட்டும், கிருபை தாங்கட்டும், இறக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துங்க, தடைகளை மாற்றி முன்னேறி கடந்து போக கத்த உதவி செய்யுங்க. கீழ்ப்படிதலோட கூடி விருப்பத்தை சரியப்படுத்தி முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தி ஆஸ்வதிங்க சுவாமி. கத்த அப்படி ஆஸ்வதிக்கிற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், முன்னேறி கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.